இறை சொல் பிரியமான சகோதரர்களே சகோதரிகளை இறைவனின் ஆசிர் உங்களோடு நிறைவாய் தங்கட்டும் இன்று ஆண்டின் புதுக்காலத்தின் இருபத்தி நான்காம் ஞாயிறு இன்று நம் சிந்தனைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நலம் தரும் நற்செய்தி லூக்காஸ் நற்செய்தி பதினைந்தாம் அதிகாரம் ஒன்று முதல் முப்பத்தி இரண்டு வரை உள்ள இறைமுத்துக்கள் இன்று நம் சிந்தனைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மையக்கருத்து தந்தையின் அளவில்லாத அன்பு அன்பார்ந்தவர்களை பல நேரங்களிலே நம்ம பலரும் அன்பு அன்பு என்று குறிப்பிடப்படுகிற பொழுது தாயுடைய அன்பை பற்றி தான் மிக உயரியதாக பேசுகிறோம் ஆனால் இன்றைய நற்செய்திகளே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தந்தையுடைய அபரிமிதமான அளவில்லாத அன்பை பற்றி குறிப்பிடுகிறார் இந்த தந்தையின் அன்பின் சிறப்பு என்ன என்பதை தெரிந்து கொள்ள இன்றைய இறை வாசகத்திற்குள் நுழைவோம் அன்பார்ந்தவர்களே இன்றைய நட்ச மூன்று விதமான கதாபாத்திரங்களை பார்க்கிறோம் முதலாவதாக தவறியும் மன்னிப்பு வேண்டி நிற்கக்கூடிய இளைய மகன் இரண்டாவதாக தவறிழைத்த தம்பியை மன்னிக்க முடியாத நிலையிலும் எது எத்தகைய சூழ்நிலையில் இருந்தாலும் இவனை ஏற்கவே முடியாது என்கிற திடமான மனநிலையோடு மன்னிப்பற்ற அண்ணனையும் மூன்றாவதாக எத்தகைய சூழ்நிலையிலும் தன் பிள்ளை தன் பிள்ளைதான் என்கிற எண்ணத்தோடு இரக்கத்தையும் பறிவையும் பகிர்ந்து கொள்ளக்கூடிய தந்தையை பற்றியும் குறிப்பிடப்படுகிறது அன்பார்ந்தவர்களே இயேசுவன் காலத்திலே வாழ்ந்த சதுசேயர் பரிசேயர் கூட்டம் எப்பொழுதுமே தாங்களுக்கு மட்டும்தான் சட்டத்திட்டங்கள் தெரியும் தாங்களுக்கு மட்டும்தான் தங்கள் மத கோட்பாடுகள் தெரியும் தாங்களுக்கு மட்டும்தான் நேர்த்தியான சிந்தனை இருக்கிறது என்கிற கணிப்போடு அவர்கள் வாழ்ந்து வந்தார்கள் அதே நேரத்தில் சாதாரண மக்களை பற்றி குறிப்பிடுகிற பொழுது இவர்களில் பலரும் இந்த சாதாரண மக்களுக்கு எது இறை திருவுளம் எது இறை சட்டம் எதுதான் நேர்த்தியான வழிமுறை என்பதெல்லாம் தெரியாது என்கிற விதத்திலும் இவர்களிடம் ஏதாவது பொறுப்பை ஒப்படைத்தால் இது ஏதோ ஒரு முட்டாளிடம் ஒன்றை ஒப்படைப்பதாக இருக்கும் கண்டிப்பாக சாதாரண மக்கள் பொறுப்புணர்வோடு நடந்து கொள்ள மாட்டார்கள் என்கிற நிலையோடு வாழ்ந்த இவர்களுடைய அறிவு கண்ணை திறக்கும்படியாக இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஊதாரி மைந்தனுடைய ஓமையை குறிப்பிடுகிறார் இந்த ஊதாரி மைந்தனுடைய ஓமையின் தொடக்க நிலையிலே ஒரு அழகான அருமையான குடும்ப சூழலிலே ஒரு அன்பு நிறைந்த பாசம் நிறைந்த தந்தையையும் அவர்களுக்கெனவே நிறைவாக வாழக்கூடிய இரண்டு மகன்களையும் குறிப்பிடுகிறது இந்த ஊதாரி மைந்தன் ஓமையிலே தாயாரை பற்றி குறிப்பிடப்படவில்லை இருந்தாலும் இந்த தந்தையுடைய அன்பு எவ்வளவு அபரிமிதமானது என்பதை குறிப்பிடக்கூடிய நிலையிலே இந்த ஓமை அமைந்திருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது கண் ஒரு மகனின் முதல் ஹீரோ அப்பா ஒரு மகளின் முதல் அன்பு அப்பா தான் உன்னை சிரிக்க வைக்க தன் துன்பங்கள் அனைத்தையும் மறைக்கும் ஒரே நபர் அப்பா எத்தகைய இடர்களிலும் அழ தெரியாதவர் அப்பா அதனால் தானோ என்னவோ கல்லானாலும் கணவன் என கணவனை கல்லாக சித்தரிக்கிறது பழமொழி தன் குழந்தையை சுமக்கும் தாயின் அன்பை பற்றி பலரும் பேசுகிறார்கள் ஆனால் குடும்பத்தை மொத்தம் சுமக்கும் தந்தையின் அன்பை பற்றி வர்ணிக்கின்றவரோ வெகு சிலர் மட்டுமே குழந்தையாக இருக்கும் போது முழு நாளும் அப்பாவோடு செலவிட விரும்பும் பிள்ளைகள் வளர்ந்த பின் அப்பாவோடு ஒரு நாளாவது செலவிட விரும்புவதில்லை தன் தன் குழந்தை தலை நிமிர்ந்து நிற்க பாசுக்கு முன் தலை குனிந்து நிற்பவர் தான் அப்பா மாமியார் வீட்டிற்கு சென்றாலும் ஒரு தந்தைக்கு தனது மகள் எப்பொழுதும் மகாராணி தான் எனவே அப்பாவின் அன்பு என்பது நம் அன்றாட வாழ்விலே ஒரு மைய அமைந்திருக்கிறது என்கிறதை நாம் பார்க்கிறோம் அன்பார்ந்தவர்களே இந்த ஊதாரி மைந்தனுடைய ஓமையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அருமையான பாசமிகு அளவற்ற அன்பை கொண்ட ஒரு தந்தையை பற்றி குறிப்பிடுகிறார் இந்த தந்தை தன்னுடைய மகன்கள் மீது அபரிமிதமான அன்போடும் பாசத்தோடும் வாழ்ந்து வருகிறார் இத்தகைய நிலையிலே ஒரு இளைய மகன் வந்து தந்தையிடம் என்னுடைய சொத்தை பிரித்து கொடும் என்று கேட்கிறார் அன்பார்ந்தவர்களே இஸ்ரேலர்கள் மத்தியிலே சொத்து பிரிக்க கூடியது என்று குறிப்பிடுகிற பொழுது ஒருவருடைய சொத்து பிரிக்கப்பட வேண்டும் என்றால் அந்த குடும்பத்தின் தந்தை இறந்திருக்க வேண்டும் இறந்த பின் தான் அந்த சொத்து பிரிக்கப்படும் எனவே சொத்தின் மீது தந்தை உயிரோடு இருக்கிற பொழுது உரிமை கொண்டாட யாருக்குமே வாய்ப்பில்லை என்கிற நிலை இருந்தது ஏதாவது தவிர்க்க முடியாத கட்டத்திலே இந்த சொத்து தந்தை உயிரோடு இருக்கிற பொழுது பிரிக்கப்பட்டால் இந்த பெற்றோர்களின் இறுதி காலம் வரை அந்த மகன் அவர்களுக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்கிறதையும் அவர்கள் வழக்கமாக கொண்டிருந்தார்கள் அது மட்டுமல்ல யூதர்கள் மத்தியிலே தந்தைக்கு இருக்கக்கூடிய சொத்தை பிரிக்கிற பொழுது இரண்டு மகன்கள் இருந்தால் முதல் மகனுக்கு மூன்றாக பிரித்து இரண்டு பகுதியும் இரண்டாவது மகனுக்கு ஒரு பகுதியும் கொடுக்கப்படும் ஐந்து மகன்கள் இருந்தால் சொத்தானது ஆறாக பிரிக்கப்பட்டு முதல் இரண்டு பகுதி முதல் மகனுக்கும் மீதி மகன்களுக்கு ஒவ்வொரு பகுதியுமாக கொடுக்கப்படும் இத்தகைய சூழ்நிலைதான் தந்தையின் இறப்புக்கு பின் மூத்த மகன்தான் சொத்துக்களை பிரிக்க அவர் முயற்சி எடுக்க வேண்டும் முதல் படி எடுக்க வேண்டும் என்கிறது தான் அவர்களுடைய பாரம்பரிய பழக்கமாக இருந்தது இன்றைய நற்செய்தியிலே இரண்டாவது மகன் அவனாகவே வந்து தந்தையிடம் எனக்கு சொத்தை பிரித்து கொடுங்கள் என்று கேட்கிறான் என்றால் தன்னுடைய தந்தை இருக்கிற பொழுதே அவரை இறந்தவராக கருதப்படுவதாக குறிப்பிடப்படுகிறது எனவே தன்னுடைய தந்தையை உயிரோடு இருக்கிற பொழுதே பிணமாக கருதியவனாக இந்த இரண்டாவது மகனுடைய கணிப்பு நமக்கு வெளிப்படுத்தப்படுகிறது இவனாகவே வந்து சொத்தை பிரித்ததோடு மட்டுமல்ல சொத்தை பிரித்தபின் தந்தை தாயை இவர் கவனிக்க வேண்டும் அந்த கடமை இவருக்கு இருக்கிறது என்கிறதை கூட உணர்ந்து கொள்ளாமல் வேற்று தேசத்திற்கு தந்தையின் அன்பை உதறி தள்ளிவிட்டு செல்லக்கூடிய இந்த மகனை பற்றி குறிப்பிடுகிறது ஆனால் இந்த மகன் எனவே தந்தையின் அன்பை விட்டு பிரியக்கூடியவன் இறுதியாக பன்றிகளை என்று குறிப்பிடப்படுகிறது பன்றிகளை மேய்ப்பது என்று அவர்களுடைய வழக்கப்படி பார்க்கிற பொழுது அது இறந்து விட்டதற்கு சமம் என்கிற முறையாக இருந்து வந்தது எனவே தன்னுடைய வாழ்க்கையிலே தந்தையின் அன்பை விட்டு பிரிந்த இவன் இறந்த நிலைக்கு அவன் செல்லுகிறான் என்பதும் மனம் திரும்பி நான் என் தந்தையிடம் செல்வேன் என்று சொல்லுகிற பொழுது இவனுடைய வாழ்க்கை இவனுடைய மதிப்பீடுகள் இவனுடைய சுய உணர்வு எண்ணம் அனைத்திலும் இறந்து போன அவன் மீண்டுமாக வாழ்வு பெற்றவனைப் போன்று தன்னுடைய தந்தையை நோக்கி இவன் திரும்பி வருகிறான் என்கிறதைத்தான் இந்த ஓமை தெளிவுற எடுத்துச் சொல்வதாக அமைந்திருக்கிறது ஆனால் இந்த இரண்டாவது மகன் தான் தந்தையை விட்டு ஒரு நடைப்பிணமாக வாழ்கிறோம் என்கிற நிலையிலே அவன் நிலைத்து நிற்காமல் தந்தை பரிவு மிக்கவர் தந்தை பாசம் மிக்கவர் தந்தை அன்பு மிக்கவர் என்று தன்னுடைய தந்தையின் கருணையும் இரக்கத்தையும் பற்றி உயரியதாக அவன் நினைத்ததால் மீண்டுமாக தந்தையிடம் திரும்பி செல்வேன் என்கிற எண்ணத்தோடு அவன் திரும்பி வருகிறான் என்கிறதை பார்க்கிறோம் அன்பார்ந்தவர்களே இந்த இரண்டாவது மகனுடைய வாழ்வு நமக்கு எடுத்துச் சொல்லுவது வாழ்க்கையில் தவறுகளிலேயே நாம் மூழ்கி விடாமல் நாம் திருந்தி தந்தை நம்மை தண்டிக்க கூடியவர் என்கிற நிலை அல்லாமல் இறை தந்தை நம்மை அன்பு செய்யக்கூடியவர் எத்தகைய சூழ்நிலையிலும் இரக்கத்தோடும் பரிவோடும் நம்மை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர் நாம் உண்மையான மனமாற்றத்தோடு அவரை அணுகுகிற பொழுது இறைவனின் பிரசன்னத்துல நமக்கு இறக்கவும் பரிவும் இருக்கிறது என்கிற சூழலை இந்த இரண்டாவது மகனுடைய வாழ்க்கை வழியாக இந்த நற்செய்தி நமக்கு எடுத்து குறிப்படுகிறது நம்பார்ந்தவர்களே இன்றைய நட்ச காண கிடக்கிற இந்த வெளிப்படுத்துவதாக இருந்தது ஏன் இந்த இரண்டாவது மகன் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்கிற கேள்வியை எழுப்பக்கூடிய அந்த மூத்த மகனுக்கு முன்னிலையிலே பரிசுயர் சதுசியருக்கு எடுத்து சொல்வதை போன்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தந்தையுடைய இரக்கமும் பரிவும் மிக முக்கியமானது அவனோடு தன்னுடைய சொத்தை மீண்டுமாக பகிர்ந்து கொள்ளவிருக்கிறோம் என்கிறது அல்ல மாறாக தந்தையின் அன்பு தன்னுடைய பிள்ளைகள் எத்தகைய இருந்தாலும் சரி சமமாக பகிரப்படுகிறது எதுவாக இருந்தாலும் தந்தை தந்தைதான் அவருக்குரிய பாசமும் பறிவும் அவருக்கே உரிய தனித்துவம்தான் என்கிறதை எடுத்து குறிப்பிடுவது வழியாக நாம் யாராக இருந்தாலும் எத்தகைய சூழ்நிலையில் இருந்தாலும் தந்தையை நோக்கி பரிவோடும் இரக்கத்தோடும் பயணிக்கக்கூடிய மனப்பக்குவம் இருந்தால் தந்தை முழுமையான இரக்கத்தோடும் பரிவோடும் நம்மை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறார் என்கிற நிலையை இயேசு வெளிப்படுத்துவதாக இந்த மூத்த மகனுடைய செயல்பாடு வழியாக நமக்கு வெளிப்படுத்தப்படுகிறது அன்பார்ந்தவர்களே இந்த நற்செய்தி காட்டக்கூடிய இந்த தந்தையின் பறிவு இரக்கம் என்பது மிக மிக முக்கியமான ஒன்று இந்திய நற்செய்தியிலே காணப்படக்கூடிய இந்த தந்தையின் பரிவும் இரக்கமும் என்று சொல்லக்கூடியது எத்தகைய ஒரு மனிதனாலும் இது இப்படி ஒரு அன்பை தந்தையிடமிருந்து புரிந்து கொள்ள முடியாத நிலை கூட இருக்கலாம் தந்தை என்று சொன்னாலே கண்டிப்புக்குரியவர் எப்பொழுதுமே ஒழுக்கம் நேர்மை என்று நேர்த்தியான ஒரு கண்ணோட்டத்தோடு வாழக்கூடியவர் நம்மை எப்பொழுதுமே தண்டித்து திருத்தக்கூடியவர் என்கிற நம்முடைய பாரம்பரிய எண்ணங்களின் மத்தியிலே தந்தை தண்டிக்கிறவராக இருந்தாலும் நம் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் நாம் தந்தையிடம் இரக்கம் பரிவை இறைஞ்சுகிற பொழுது கண்டிப்பாக தந்தையுடைய பாசம் நம் ஒவ்வொருவருக்கும் உறுதியாக கொடுக்கப்படுகிறது என்கிறதை வெளிப்படுத்தும்படியாக இந்த நற்செய்தி நமக்கு அமைந்திருக்கிறது பண்பார்ந்தவர்களே தந்தையின் அன்பு குறித்து விவிலியத்திலே பார்க்கிற பொழுது தந்தையின் அன்பின் ஏழு அம்சங்களை விவிலியம் சித்தரிக்கிறது முதலாவதாக யோவா நற்செய்தி மூன்று பதினாறு குறிப்பிடுகிறது தந்தையின் அன்பு தியாகம் நிறைந்த அன்பு தனது ஒரே மகனை கூட நம் மீட்பிற்காக கையளிக்கக்கூடிய அன்பு என்கிறதை சித்தரிக்கிறது இரண்டாவதாக யோவான் மூன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் தகுதியற்ற பிள்ளைகளையும் தத்தெடுக்கும் தந்தையின் அன்பைப் பற்றி குறிப்பிடுகிறது அதாவது நாம் தகுதியற்றவர்களாக இருந்தாலும் தந்தை நம்மை முழுமையாக தன் பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மையை கொண்டிருக்கிறார் என்கிறதை குறிப்பிடுகிறது நாம் தவறி சென்றாலும் அவர் நம்மை நீங்கா நிழலாக பின்பற்றி வருகிறார் என்கிற அம்சத்தை இது தெளிவுபடுத்துகிறது நான்காவதாக மத்திய ஒரு நற்செய்தி ஏழாம் அதிகாரம் ஒன்பது முதல் பதினொன்று வரை உள்ள வசனங்கள் நன்மைத்தனத்தை மட்டுமே பிள்ளைகளுக்கு கொடையாக கொடுக்கும் தந்தையின் அன்பு என்பதை பற்றி குறிப்பிடுகிறது ஐந்தாவதாக மத்திய நற்செய்தி ஆறாம் அதிகாரம் எட்டாம் வசனம் நாம் கேட்கும் முன்பே நம் எண்ணங்களை முழுக்க முழுக்க புரிந்து கொள்ளும் தந்தையின் அன்பை பற்றி குறிப்பிடுகிறது ஆறாவதாக யோவான் நற்செய்தி பதினான்காம் அதிகாரம் பதினைந்து முதல் பதினேழு வரை உள்ள இறைமத்துக்கள் தேவ ஆவியால் நம்மை நிரப்பும் சக்தி கொண்ட அன்புதான் தந்தையின் அன்பு என்பதை குறிப்பிடுகிறது ஏழாவதாக ரோமேருக்கு எழுதிய துறைமுகம் எட்டாம் அதிகாரம் பதினைந்து முதல் பதினாறு வரை உள்ள வசனங்கள் நமக்கு விடுதலையை கொடுக்கும் அன்பு தந்தையின் அன்பு என்பதை வெளிப்படுத்துகிறது எனவே இறை தந்தையுடைய அன்பு நம்மை நோக்கி அதாவது மனித குலத்தின் மீது உள்ள அன்பு பல சிறப்பு அம்சங்களை கொண்டதாக அமைந்திருக்கிறது என்பதை விவலியம் சித்தரிக்கிறது அன்பார்ந்தவர்களே எனவே இன்றைய நற்செய்தியின் ஹீரோ கதாநாயகன் யார் என்று கேட்டால் ஊதாரை மைந்தன் கதை என்று சொல்வதை விட இந்த நற்செய்தியிலே கதாநாயகன் இறக்கம் மிக்க தந்தை என்கிறதை நாம் மறந்துவிடக் கூடாது எனவே இந்த இறக்கம் மிக்க தந்தைக்கு எதிராக நாம் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் பல்வேறு நிலைகளிலே நாம் வழிதவரை சென்றிருக்கலாம் நம்முடைய வாழ்க்கையிலே இறைவன் கண்டிப்பானவர் என்கிறதை விட கருணை மிக்கவர் என்கிற எண்ணம் நாம் தவறுகிற பொழுது மீண்டுமாக அவரை நோக்கி வரக்கூடிய உந்து சக்தியாக அமைய இன்றைய நற்செய்தி அமைந்திருக்கிறது எனவே நம் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் இரக்கத்தின் இறைவனை இரக்கத்தின் தந்தையை முழுமையாக உணரக்கூடிய ஆற்றலையும் அறளையும் வேண்டி நிறைவாய் ஜபிப்போம் இறைவன் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆமேன்